ஸ்டூடெண்ட்ஸ், உறவுகளும் சார்புகளும் பயிற்சி 1.4 எட்டாவது கணக்கு பார்க்க போகிறோம். ஏசிக்கொல்ட்டு -1.1, பிசிக்கொல்ட்டு 0.2 என்க. மேலும் எஃப் ஃப்ரம் ஏ டென்ஸ் டு பி ஆனது எஃப் ஆஃப் எக்ஸ் இக்கொல்ட்டு ஏஎக்ஸ் பிளஸ் பி என வரையறுக்கப்பட்ட மேல் சார்பு எனில் ஏ மற்றும் பியை காண்க. இப்போ மேல் சார்பு அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ இந்த ஏங்கிறத நம்ம போட்டுக்கிறோமா -1.1 போட்டுக்கிறோம், பிங்கிறது 0.2 போட்டிருக்கோம். இப்போ இந்த பியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்புக்கும் ஏல ஒரே ஒரு 300 இருக்கணும், இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் மேல் சார்பு ஆகும். ஓகேவா? சரி, இப்போ ஏ வந்து என்ன கொடுத்துருக்கு, -1.1, பி வந்து 0.2. இப்போ -1 0 போனோம், 1 2 கிடைக்கும், 1 போட்டால் 2 கிடைக்கும், சரியா? அதே போல் இப்படியும் போடலாம் இன்னொரு விதமாகவும். இப்போ ஏ பி எடுத்துக்கிறோம், ஏ வந்து -1.1, இது வந்து 0.2. இங்கே -1 போட்டோம்னா இங்கே 2 கிடைக்கணும், 1 போட்டால் 0 கிடைக்கணும். இந்த மாதிரியும் 300 எடுத்துக்கலாம், அதாவது 2 -1, 0 1, இப்படியும் எடுத்துக்கலாம் மேல் சார்பு. ஸோ இப்படி எடுத்துக்கிட்டு நம்ம ஏபி என்னன்னு கண்டுபிடிக்கிறோம். இப்போ நம்ம இந்த இதை வச்சுக்கிடுவோம், இதை வச்சுட்டு நம்ம ஏபி என்னன்னு கண்டுபிடிப்போம். இதை எடுத்துக்கிட்டு கண்டுபிடிச்சாலும் அதே ஆன்சர் தான் வரும். ஓகேவா? ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் இக்கொல்ட்டு என்ன கொடுத்துருக்கு, எஃப் ஆஃப் எக்ஸ் இக்கொல்ட்டு ஏஎக்ஸ் பிளஸ் பி அப்படின்னு கொடுத்துருக்கு. ஸோ அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் இக்கொல்ட்டு ஏஎக்ஸ் பிளஸ் பி, இதை வந்து எப்படி எழுதுவோம், வரிசை ஜோடியாக எழுதுவோமா, -1.0 எழுதுவோமா? அப்போ -1.0 இது எக்ஸு, இது ஒய்யு. ஒய்யுங்கிறது என்ன, எஃப் ஆஃப் எக்ஸ் தான் ஒய்யு. எஃப் ஆஃப் எக்ஸ் என்னன்னு சொல்லுவோம், ஒய்யு. அதாவது எக்ஸுக்கு இங்கே மதிப்பு போடும்போது நம்ம ஒய்யோட மதிப்பு கிடைக்கும், சரியா? எஃப் ஆஃப் எக்ஸ் தான் ஒய்யு. அப்போ -1.0 -1 எக்ஸு, 0 ஒய்யு. ஓகேவா? அப்போ ஒய்யு வந்து 0, அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் தானே 0, அப்போ 0 போட்டுறோம். இஸ் ஈக்குவல் டு ஏ இன்ட்டு எக்ஸுக்கு பதிலாக எதை பிரதிடணும், -1 பிரதிடணும், ஏ எக்ஸா. ஸோ அதனால் ஏ இன்ட்டு -1 பிளஸ் பி. அப்போ -1 இன்ட்டு ஏ மைனஸ் ஏ பிளஸ் பி இஸ் ஈக்குவல் டு 0. இதை சமன்பாடு 1 வச்சுக்கிறோம். அடுத்தது 1.2, 1 பிரதிடும்போது 2 கிடைக்குது, சரியா? 1.2 x,y மொதல் இருக்கிறது வந்து எக்ஸு, அதாவது 1 வந்து எக்ஸு, 2 வந்து ஒய். ஓகேவா? இப்போ நமக்கு எஃப் ஆஃப் எக்ஸ் தான் ஒய்யு, அப்போ இதுதான் வந்து ஒய்யு 2. ஸோ 2 ஈக்குவல் டு ஏஎக்ஸ் பிளஸ் பி, ஏ ஆஃப் 1 பிளஸ் பி. எக்ஸ் வந்து 1, ஸோ எக்ஸு வந்து 1, ஸோ அதனால் ஏ ஆஃப் 1 எக்ஸுக்கு பதிலாக 1 பிரதிடுறேன் பிளஸ் பி. ஸோ அப்போ 1 இன்ட்டு ஏ பிளஸ் பி ஈக்குவல் டு 2. இதை சமன்பாடு 2 வச்சுக்கிறோம். ஸோ மைனஸ் ஏ பிளஸ் பி இஸ் ஈக்குவல் டு 0, இது 1 சமன்பாடு. ஏ பிளஸ் பி இஸ் ஈக்குவல் டு 2, இது 2 சமன்பாடு. இப்போ நான் வந்து என்ன செய்கிறேன்னா, 1 சமன்பாட்டை 2 சமன்பாட்டை கூட்டுறேன். கூட்டும் போது என்ன ஆயிரும், மைனஸ் ஏ பிளஸ் ஏ 0 ஆயிரும், அப்போ கேன்சல் ஆயிரும். பி பிளஸ் பி 2 பி, 0 2 கூட்டுறேன் 2. இப்போ நமக்கு தேவை பி, அப்போ பெருக்கில் இருக்க 2 ஈக்குவல் டு கங்கிட்டு போச்சுன்னா வகுத்தில் ஆயிரும், 2/2 கேன்சல் பண்ணோம்னா 1. ஸோ பி சிக்குவல் டு 1, பி சிக்குவல் டு 1 என சமன்பாடு 2 பிரதிகிட்டோம். அப்போ ஏ பிளஸ் பி ஈக்குவல் டு 2. ஸோ அப்போ ஏ பிளஸ் பிக்கு பதிலாக 1 பிரதிகிட்டுறேன் 2, ஏ சிக்குவல் டு 2 -1 சிக்குவல் டு 1. இப்போ ஏ சிக்குவல் டு 1 ஆன்சர். ஓகேவா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். ஏயோட மதிப்பு -1, பியோட மதிப்பு 1. ஓகேவா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். உறவுகளும் சார்புகளும்ல பயிற்சி 1.4 அடுத்து 9வது கணக்கு பார்க்க போகிறோம். எஃப் என்ற சார்பானது எஃப் ஆஃப் எக்ஸ் இக்குவல் டு எக்ஸ் பிளஸ் 2, எக்ஸ் கிரேட்டர் தென் 1. அடுத்தது 2 அப்படின்னா -1 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 1. அடுத்தது எக்ஸ் -1 -3 லெஸ் தென் எக்ஸ் லெஸ் தென் -1 என வரையறுக்கப்பட்டால், 1வது என்ன கண்டுபிடிக்கணும், எஃப் ஆஃப் 3 கண்டுபிடிக்கணும், 2வது எஃப் ஆஃப் 0 கண்டுபிடிக்கணும், 3வது எஃப் ஆஃப் -1.5 கண்டுபிடிக்கணும்.
நாலாவது எஃப் ஆஃப் ரெண்டு ப்ளஸ் எஃப் ஆஃப் மைனஸ் ரெண்டு ஆகியவற்றின் மதிப்புகளை காண்க. ஓகேவா? ஸோ தீர்வு இப்போ ஃபஸ்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ரெண்டு எக்ஸ் கிரேட்டர் தன் ஒன்னா. ஸோ அப்போ எக்ஸ் கிரேட்டர் தன் ஒன்றுனா எக்ஸ் வந்து என்ன கண்டுபிடிக்கணும், ஒன்றை விட பெருசாக இருக்கணும். அப்போ எக்ஸ் வந்து ரெண்டு மூணு நாலு அன்சோ ஆன் அப்படியே போயிட்டே இருக்கும். அடுத்தது என்ன கொடுத்துருக்கு, மைனஸ் ஒன்று லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஒன்று. அப்போ எக்ஸோட மதிப்பு என்ன இருக்கும், மைனஸ் ஒன்று வரும். ஒன்றை விட பெருசு எது, பூஜ்ஜியம் வரும், இந்த ஒன்றும் வரும். ஸோ மைனஸ் ஒன்று பூஜ்ஜியம் ஒன்று. ஓகேவா? அடுத்தது மைனஸ் மூணு லெஸ் தென் எக்ஸ் லெஸ் தென் மைனஸ் ஒன்று. மைனஸ் மூணை விட பெருசு அப்போ மைனஸ் ரெண்டு வரும். மைனஸ் ஒன்றை விட சிறுசு அப்போ மைனஸ் ரெண்டு தான். இந்த மைனஸ் ஒன்று வராது. அப்போ இதுக்கு வந்து எக்ஸ் என்னது, மைனஸ் ரெண்டு மட்டும்தான். சரி ஓகேவா? இப்போ எல்லாமே மூணு தான் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ மொதல் மதிப்பு எஃப் ஆஃப் மூணு கண்டுபிடிக்கிறோம். எஃப் ஆஃப் மூணு, மூணு வந்து எதில் இருக்குது, ரெண்டு மூணு நாலா. அப்போ இந்த எக்ஸ் கிரேட்டர் தென் ஒன்னில் இருக்குது. இப்போ கணக்கு கூறுவோம். எக்ஸ் கிரேட்டர் தென் ஒன்று எதில் இருக்குது, எக்ஸ் ப்ளஸ் ரெண்டில் இருக்குது. எக்ஸ் கிரேட்டர் தென் ஒன்று வந்து எக்ஸ் எக்ஸ் ப்ளஸ் ரெண்டு எக்ஸ் ப்ளஸ் ரெண்டு. ஓகேவா? இது வந்து வெறுமனே ரெண்டு, இது வந்து எக்ஸ் மைனஸ் ஒன்று. ஓகேவா? ஸோ அப்போ எஃப் ஆஃப் மூணு வந்து எதில் இருக்குது, எக்ஸ் ப்ளஸ் ரெண்டில் இருக்குது. ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ரெண்டு. எக்ஸுக்கு பதிலாக மூணுன்னு பிரதிடுறேன், மூணு ப்ளஸ் ரெண்டு. எஃப் ஆஃப் மூணு ஈக்குவல் டு அஞ்சு. அடுத்தது எஃப் ஆஃப் ஜீரோ, ஜீரோ வந்து எதில் இருக்குது, இந்தது ரெண்டாவது இதில் இருக்குது. ஸோ அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ரெண்டு, எக்ஸுக்கு பதிலாக ஜீரோ பிரதிடுறேன். எஃப் ஆஃப் ஜீரோ ஈக்குவல் டு ரெண்டு. அடுத்தது மூணாவது என்ன கண்டுபிடிக்கணும், எஃப் ஆஃப் மைனஸ் ஒன்று புள்ளி அஞ்சு கண்டுபிடிக்கணும். எஃப் ஆஃப் மைனஸ் ஒன்று புள்ளி அஞ்சு, மைனஸ் ஒன்று புள்ளி அஞ்சு எதில் இருக்குது, இந்த இதில் இருக்குது. அதாவது மைனஸ் ரெண்டை விட பெருசு தான் வந்து ஒன்று புள்ளி அஞ்சு. ஓகேவா? அப்போ மைனஸ் ரெண்டை விட பெருசாக இருக்கும் இதில் இருக்கும். அதாவது இந்த இதில் இருந்தால் இதில் இருக்கும் அல்லது இந்த இதில் இருக்கும். அப்போ எக்ஸ் மைனஸ் ஒன்றில் இருக்குது. ஸோ அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் எஃப் ஆஃப் மைனஸ் ஒன்று புள்ளி அஞ்சு வந்து எதில் இருக்கும்னா எஃப் ஆஃப் எக்ஸில் இருக்கும். ஏன்னா மைனஸ் ரெண்டை விட பெரியது. ஓகேவா? அப்போ எக்ஸ் மைனஸ் ஒன்றில் இருக்கும். ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் ஒன்று. எஃப் ஆஃப் மைனஸ் ஒன்று புள்ளி அஞ்சு இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஒன்று புள்ளி அஞ்சு மைனஸ் ஒன்று. ஸோ அப்போ எஃப் ஆஃப் மைனஸ் ஒன்று புள்ளி அஞ்சு என்ன வரும்னா, இங்கே ஒரே குறி சேம் சேம்னா ஆட் பண்ணணுமா, ஒன்று புள்ளி அஞ்சு ஒன்று ரெண்டு புள்ளி அஞ்சு மைனஸ் ரெண்டு புள்ளி அஞ்சு. ஸோ அடுத்தது எஃப் ஆஃப் ரெண்டு ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ரெண்டு வந்து எதில் இருக்குது, ரெண்டு வந்து எக்ஸ் ப்ளஸ் ரெண்டில் இருக்குது. சரியா? ஸோ எஃப் ஆஃப் ரெண்டு ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ரெண்டு. எஃப் ஆஃப் ரெண்டு எக்ஸுக்கு பதிலாக ரெண்டுன்னு பிரதிட்டோம்னா ரெண்டு ப்ளஸ் ரெண்டு, எஃப் ஆஃப் ரெண்டு நாலு. அடுத்தது எஃப் ஆஃப் மைனஸ் ரெண்டு இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் ஒன்று. சரியா? எஃப் ஆஃப் மைனஸ் ரெண்டு எக்ஸுக்கு பதிலாக மைனஸ் ரெண்டுன்னு பிரதிடுறேன். மைனஸ் ரெண்டு மைனஸ் ஒன்று. ஓகேவா? மைனஸ் ரெண்டையும் மைனஸ் ஒன்றையும் கூட்டினா மைனஸ் மூணு கிடைக்கும். ஓகேவா? ஸோ அப்போ இந்த நாலாவது இது கண்டுபிடிக்கிறோம். எஃப் ஆஃப் ரெண்டு ப்ளஸ் எஃப் ஆஃப் மைனஸ் ரெண்டு எஃப் ஆஃப் ரெண்டு நாலு ப்ளஸ் எஃப் ஆஃப் மைனஸ் ரெண்டு மைனஸ் மூணு. ஸோ நாலு மைனஸ் மூணு ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் நாலு மைனஸ் மூணு ஒன்று. ஓகேவா? ஸோ அப்போ நாலாவது ஆன்சர் எஃப் ஆஃப் ரெண்டு ப்ளஸ் எஃப் ஆஃப் மைனஸ் ரெண்டு வந்து ஒன்று வந்து ஆன்சர். ஓகேவா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.